போர்க்களம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கிறது, சங்கூதப்படுகிறது. உடன்தானே போர்க்களம் இரத்த கலரை ஆகிக் கொண்டிருக்கிறது. போர் எங்கு பார்த்தாலும் ஆயுதங்களின் உரசல், தலைகள் பொய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் தான் இலக்கணனுக்கும், இலக்கணன் என்றால் துரியோதனின் மகன், இலக்கணனுக்கும் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுக்கும் மிக பிரம்மாண்டமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஓலங்கள். அந்த நேரத்தில் இலக்கணனின் தலைமுடியை பிடித்து தரதரவென்று இழுத்துக் கொண்டே செல்கிறான். யார்? அந்த அபிமன்யு. மொத்தத்தில் கௌரவர் படைகள் அப்படியே திகைத்து போய் நிற்கின்றன. அபிமன்யுக்கு இத்தனை ஆற்றலா? நமது படையின் ஊடே நுழைந்து துரியோதனின் மகனின் தலைமுடியை பிடித்து இழுத்து செல்லக்கூடிய அளவிற்கு இந்த அபிமன்யு ஆற்றல் மிக்கவனா என்று அத்தனை பேரும் திகைத்து நிற்கிறார்கள். சல்லியன் ஓடோடி வந்து எதிர் தாக்குதல் நடத்துகிறான் அபிமன்யுக்கு எதிராக. இதனை எதிர்பார்த்தபடியே பீமன் சல்லியனை தாக்குகிறார். அப்படியே திசை திரும்புகிறது போர். இதை சாதகமாக்கிய இலக்கணன், அதுதான் அந்த துரியோதனின் மைந்தன் இலக்கணன், அங்கிருந்து தப்பிவிடுகிறான். உடன்தானே கிருதவர்மன் என்ற யாதவ குல அரசன், அவனும் இந்த துரியோதனனின் கௌரவ படைகளுக்கு ஆதரவாக போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருதவர்மன் என்ற மன்னன் உடன்தானே இலக்கணனையும் சல்லியனையும் தனது தேரிலே ஏற்றிக்கொண்டு அப்படியே தப்பிவிடுகிறான். 11ஆம் நாள் முடியக்கூடிய போர் வருகிறது. 11ஆவது நாள் போர் முடியும் நிலைக்கு வருகிறது. துரியோதனன் அப்படியே அவமானத்தால் தலைகுனிந்து போகிறான். எனது மகனை முடியை பிடித்து இழுக்கக்கூடிய அளவிற்கு இந்த களம் நமக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தந்து விட்டதே என்று மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறான். துரோணாச்சாரியாரை திட்டுகிறான். துரோணாச்சாரியாரே, சகுனி மாமா உன்னை சொல்லி இருக்கிறார், துரியோதனா இனி இந்த போர்க்களம் கௌரவர்களுக்கு சாதகமாக வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றை செய். துரோணரிடம் எடுத்துச் சொல், தர்மனை கைதியாக பிடிக்க வேண்டும். தர்மனை கைது செய்து விட்டால் அதன் பிறகு குருஷேத்திர போரே இல்லை, தானாகவே பாண்டவர்கள் மீண்டும் வனவாசம் சென்று விடுவார்கள். இந்த தர்மனை பகடைக்காயாக வைத்து மீண்டும் நாம் பாண்டவர்களை வனவாசத்திற்கு ஓட்டி விடலாம் என்ற அந்த அற்புதமான கருத்தை சொல்கிறார். உடனேதான் ஆனால் துரோணருக்கு ஒரு சந்தேகம். மாவீரன் கதை வீசுவதில், இந்த கதாயுதத்தை எடுத்து சுழற்றுவதில் இந்த உலகத்திலே எவனுமே ஈடாக முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாவீரனான வீமன் இருக்கிறான். வில்லிற்கு விஜயன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வில் வித்தையிலே சிறந்திருக்கக்கூடிய அர்ஜுனன் இருக்கிறான். வாள் வீசுவதில் மிகவும் வல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய அவனது சகோதரர்கள் நகுலனும் சகாதேவனும் இருக்கிறார்கள். வேல் எறிவதில் மிக அற்புதமான கலையினை கற்ற ஒரு அற்புதமான போராளி மூத்த அண்ணன் தர்மன் இருக்கிறான். இவர்கள் அத்தனை பேரும் இருக்கும் போது அந்த தர்மனை மட்டும், அதாவது தர்மனின் வேலாற்றலையும் மிஞ்சி நான்கு சகோதரர்களும் சூழ்ந்திருக்க நடுவிலே இருக்கக்கூடிய அந்த தர்மனை, மொத்த பாண்டவ படைகளும் சுற்றி வளைத்திருக்கக்கூடிய இந்த குருஷேத்திர களத்தில் எப்படி தர்மனை மட்டும் நாம் கைது செய்வது? துரியோதனா கொன்று விடலாம், ஆனால் கைது செய்வது சாத்தியமா என்று அப்படியே அவர் ஒரு ஐயப்பாட்டுடன் இருக்கிறார், சந்தேகத்துடன் இருக்கிறார். அதாவது நமது இந்த கௌரவ படைகள், கௌரவ படைகள் என்றாலே அத்தனை பேரும் அயோக்கியர்கள் அப்படி என்று சிலர் கருதலாம். ஆனால் அப்படி இல்லை. கௌரவர் படையில் மிகவும் அற்புதமான சிந்தனையாளர்கள், மிகவும் நல்ல மாந்தர்கள், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டினை கடைபிடித்து வந்த உத்தமர்கள் பலர் இருந்தார்கள். அதற்கு சான்றாக இந்த திரிகர்த்தர், சம்சப்தகர் போன்ற மன்னர்களை சொல்லலாம். உடன்தானே இந்த சம்சப்தகர், திரிகர்த்தகர் என்ற மன்னர்கள்